ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஆரி ஒர்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். அப்படியே தச்சாச்சு, இதை அப்படியே படிமான தையல் போட்டு தைக்கணும். இப்போ ரெண்டு ஹேண்டுமே நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ கையோட உயரத்தை அளந்துக்கலாம், அளவு பிளவுஸை வச்சு அளந்துக்கலாம். இப்போ இந்த கையோடையும் அரை இன்ச்சு வந்து அவங்க கம்மியாக வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால அரை இன்ச்சு குறைச்சி வைக்கிறேன். இப்போ இந்த கையை வந்து குடஞ்சி விட்டணும்னா இந்த ரெண்டு மடிப்பு பகுதியும் மேலே வச்சுக்கணும். ரெண்டு மடிப்பு பகுதியும் மேலே வச்சுட்டு இப்படியே குடஞ்சி விட்டணும். ஒரு அரை இன்ச்சு அகலத்துக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கை வந்து தச்சு முடிச்சாச்சா, அடுத்ததாக பின் துண்டு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிசைன் வந்திருக்கனால நம்ம இந்த டிசைனுக்கு பக்கத்தில் அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி தையல் போட்டுக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு, அப்படியே தச்சிடலாம்.
இப்போ பின் துண்டு கழுத்து தச்சு முடிச்சாச்சு. அடுத்து எப்படி முன்கழுத்து வந்து தைக்கிறத பார்க்கலாம். இப்போ முன் துண்டு எப்படி தைக்கலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ வந்து முன்கழுத்து நம்ம தச்சு முடிச்சாச்சு.